உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ் மாநகரில் அமைய பெற்றுள்ள ஒரு கல்லறையில் இந்த பதிவினை மேற்கொள்கிறேன். இந்த இடத்திற்கு வந்த பொழுது, இதை பார்த்த பொழுது, மிகவும் அழகாக பளிங்கி கற்களால் வரிசையாக வைக்கப்பட்டு மிகவும் அழகான ஒரு முறையில் இந்த கல்லறை அமைய பெற்றுள்ளது. இங்கு உள்ள ஒவ்வொரு கல்லறையும் ஒரு ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானது என்று அறியப்பட்டேன். ஒரு ஒரு குடும்பமும் ஒரு கல்லறையை ஒரு 6000 யூரோவிற்கு வாங்கி அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறக்கும் பொழுது அதனை அங்கு அவர்களுடைய உடலை வைப்பதாக ஒரு ஞானம் உள்ளது. இந்த மனிதர்கள் வாழும் பொழுதும் மிகவும் அமைதியாக, மிகவும் ஒழுங்காக, மிகவும் நாகரீகத்தோடு வாழ்ந்து இறந்த நிலையிலும் அவர்கள் ஒரு அமைதியை, ஒரு ஒழுக்கத்தினை அவர்கள் மேற்கொள்வதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் இந்த வாழும் பொழுது ஒழுக்கமாக இருப்பது போன்ற அழகான வீடுகளில் இருப்பதோ, இல்லை அழகான கல்லறைகளில் தூங்குவதோ, இதுதான் ஒழுக்கமா, அல்லது உள்ளத்திற்குள் இருக்கும் அந்த ஒழுக்கம்தான் சிறந்ததா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இவர்கள் வாழும் பொழுது மிகப்பெரிய மாளிகைகளில் மிகவும் அழகான ஒரு வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இதுதான் வாழ்க்கையின் நோக்கமா? நம்மை சார்ந்துள்ள மனிதர்களுக்கு உதவி செய்து, அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களுக்கு நன்மை செய்து வாழ்வது, அது ஒழுக்கமா? அல்லது நம்மை நாமே பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பது ஒழுக்கமா? ஒழுக்கம் என்ற நிலைப்பாட்டின் ஆழம் என்ன? நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இந்த இடங்களில் வாழ முடியாமல் பலருக்கு உதவி செய்து நாடோடிகளாக திரிந்து அனாதைகளாக எத்தனை 1000 பேர் இறந்திருப்பார்கள். அவர்களுக்கு கல்லறை என்று கூட ஒன்று இருக்காது. அந்த ஒரு வாழ்க்கை ஒழுக்கமானதா, அல்லது ஒழுங்காக வைத்துள்ள இந்த வாழ்க்கை ஒழுக்கமானதா? நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள், நிறைய சிந்தனைகள். யோசித்துதான் வாழ்க்கையை அறிந்துணர வேண்டும். நன்றி.